Hi friends, welcome to Kitchen Project. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி. க்ரீமியா சூப்பரா யம்மியா இருந்துச்சு. வெஜிடேரியன் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம இன்னைக்கு மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில நம்ம மஷ்ரூமை வந்து ஃபர்ஸ்ட் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் லைட்டா குக் பண்ணி ஹாஃப் குக்டா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு வந்து மஷ்ரூம்ஸை வந்து போட்டுட்டு ஆயிலில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை அப்படியே வதக்கிட்டே இருங்க. சால்ட் வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது, கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இப்போ இது கூடவே வந்து நம்ம கார்லிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். நான் மூணு கார்லிக் எடுத்திருக்கேன், மூணு பெரிய கார்லிக் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா க்ரஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம் வெளியில். இப்போ வந்து இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒயிட் சாஸ் வந்து செய்யறதுக்கு கண்டிப்பாக வந்து பட்டர் தான் தேவைப்படும். வேற எதுவும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ண முடியாது. இது வந்து மெல்ட் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா ஆட் பண்ண போகிறோம். இந்த மைதா வந்து நீங்கள் இப்படியே பவுடர் அப்படியே ஆட் பண்ணி டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்படி சப்போஸ் உங்களால் அந்த கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பாலில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மைதா மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அது கூடவே வந்து நம்ம 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்க்குறோம். நீங்கள் 1/4 கப்லேருந்து 1 கப் வரையும் பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 1 கப் வரையும் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இதுலேயே வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணுறோம். அது கூடவே வந்து பிளாக் பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போடணும். நீங்கள் வந்து பிளாக் பெப்பர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒயிட் பெப்பர் வச்சுருந்தீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இந்த கொஞ்சம் திக்காக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப் போடுறேன். நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப் இல்லைன்னா வந்து ஆரிகானோ, இது ரெண்டுத்துல எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இதை ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால தான் இதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே இப்போ இந்த மஷ்ரூமையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூமையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சாஸில் கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகட்டும். இந்த சாஸோட அந்த ரா ஸ்மெல் போகணும் கொஞ்சம், அதனால கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே வச்சு பாயில் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடக்கூடாது, மீடியம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் இதில் வந்து இப்போ துருவினை வந்து சீஸ் போடுறேன். சீஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து இந்த பாஸ்தா குக் பண்ணி வச்சுருக்கேன் பாயில் பண்ணது, அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ரொம்ப வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப வந்து டீப்பாக மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து எனக்கு கொஞ்சம் சால்ட்டும் ஸ்பைஸும் வந்து பத்தலை. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அதை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.